வெப்பமண்டல கடல் பகுதிகளில் வாழக்கூடிய ஒரு வகையான அழகான மீன் தான் இந்த பஃபர் ஃபிஷ். இந்த பஃபர் மீன்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்கோ அதே அளவுக்கு ஆபத்தானதும் கூட. இதை ப்ளோ ஃபிஷ் அப்படின்னு சொல்லி கூட கூப்பிட்றாங்க. இது அதிகமாக வெப்பமண்டல கடல் பகுதிகளில் தான் வாழக்கூடியதாக இருக்கும். இந்த ப்ளோ ஃபிஷ்கள் எந்த அளவுக்கு ஆபத்தானது அப்படின்னு பார்த்தா, முதல்ல ஏதாவது ஒரு மீன்கள் இந்த ஃப்ளோ ஃபிஷ்ஷை தாக்க வந்துச்சுன்னா, இந்த ப்ளோ ஃபிஷ்கள் உடனே தங்களை தற்காத்து கொள்ள காற்றை உள்ளிழுத்து தன்னை ஒரு பலூன் மாதிரி மாற்றிக்கிறோமாம். இதனால் எந்த மீனாலையும் அதை தாக்க முடியாது. இதனால் தன்னைத்தானே தற்காத்து கொள்ளுது. அது மட்டுமல்லாமல் இது தற்காத்துக்கொள்ள இன்னும் சில அம்சங்கள் இந்த மீன்கிட்ட இருக்குது. அதாவது தவளைக்கு அப்புறமா இந்த மீனில் தான் அதிகமான விஷத்தன்மைகள் இருக்குது. சொல்லப்போனால் தோல், அது மேற்புறத்தில் இருக்கக்கூடிய முட்கள் மற்றும் கல்லீரல், இறைச்சின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே அதிகமான விஷங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நியூரோடாக்சின் இல்லைனா டெட்ரோடாக்சின் சொல்லக்கூடிய ஒரு வகையான உடலை செயலிழக்க வைக்கக்கூடிய நச்சுத்தன்மைகள் இந்த மீனில் அதிகமாக இருக்காம். தெரியாதனமாக இந்த மீனோட முட்கள் நம்ம மேலே குத்திட்டா உடனே நம்மளோட உடல் செயலிழந்து போயிடும். கை காலை கூட அசைக்க முடியாத ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம். உலகத்தில் ரொம்பவே மோசமான ஒரு விஷம்னா அது சைனைடு தான். ஆனால் இந்த பஃபர் மீனில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை சைனைடை விட 1200 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியில் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அந்த அளவுக்கு மோசமான விஷத்தன்மை கொண்டதான் இந்த ப்ளோ ஃபிஷ். அதனால எப்பவுமே இதுகிட்ட இருந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இந்த அளவு விஷம் கொண்ட மீனை சைனாவில் இறக்குமதி பண்ணி சமைச்சு சாப்பிட்றாங்க. சைனாவில் இந்த மீனை புகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான உணவை தயாரித்து சாப்பிட்றாங்க. ஆனால் இந்த உணவை தயாரிக்க சிறப்பான சமையல் நிபுணர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த மீனை சமைக்கிறதுக்கான லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ளோ ஃபிஷ்ஷை சமைக்க முடியும். அப்படி லைசன்ஸ் இல்லைன்னா உணவகத்தில் இந்த மீனை சமைக்கக்கூடாது. அத்துமீறி லைசன்ஸ் இல்லாமல் இந்த உணவகத்தில் இந்த மீனை சமைச்சாங்கன்னா அந்த உணவகம் சீல் வைக்கப்பட்டுரும். இந்த மீனை சாப்பிட்றதுனாலையும் இந்த மீனால் தாக்கப்படுறதுனாலையும் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 50-60 நபர்கள் இறக்குறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.